டியர் டுவெல்த் standard students, இன் discrete mathematics, எக்ஸைஸ் நம்ம டுவெல் பாயிண்ட் டூ எக்ஸாம்பிள் டூவெல் equivalence property. எயிட் எஸ்டாப்ளிஷ் அ ப்ராப்பர்ட்டி ஒரு ஈக்குவன்ஸ் ப்ராப்பர்ட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்கிறாங்க ஈக்குவலன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்கிறாங்க கனெக்டிங் பை கண்டிஷ்னல் பை கண்டிஷ்னல் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னா இந்த இந்த ஏரோ இந்த ஆரோ if, அண்ட் ஒன்லி இஃப் இந்த ஏரோவை கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க வித் கண்டிஷ்னல் வித் கண்டிஷ்னல்னால் இஃப் தென் இஃப் தென் தான் உங்களுக்கு கண்டிஷ்னல் அப்படின்னா சிங்கிள் ஏரோ சிங்கிள் ஏரோ அது டபுள் ஏரோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இதை இது கூட கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க அப்போது இதுக்கு என்ன ஃபார்முலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் க்யூ இஃபி அண்ட் ஒன்லி இஃப் கியூ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் க்யூ வந்ததுன்னா இந்த மாதிரி வந்ததுன்னா இஃபி தென் க்யூ பி இது தான் உங்களுக்கு ஈக்குவலன்ஸ் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்கிறாங்க இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எக்ஸாமில் ரெடிமேடாக கொடுத்துட்டா பிரச்சனை கிடையாது ப்ரூவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி வேர்டிங் கொடுத்தாலும் சரி தான் எஸ்டாப்ளிஷ் த ஈகுலன்ஸ் ப்ராப்பர்ட்டி கனெக்டிங் பை கண்டிஷ்னல் பை கண்டிஷ்னல்னால் டபுள் ஏரோ கண்டிஷ்னல் அல்லது யூனிக் கண்டிஷனல்னால் சிங்கிள் ஏரோ இந்த பை கண்டிஷ்னல் அல்லது கண்டிஷ்னல் ஏரோஸை மிக்ஸ் பண்ணி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க ஒன் மார்க்குக்கும் தேவைப்படும் நமக்கு இது இல்லாமல் இந்த ஃபார்முலா எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் நைனுக்கு டூ பாயிண்ட் ஒன் லைனில் ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவைப்படும் இந்த ஃபார்முலாவுடைய எக்ஸ்ட்ராக்ட் தேவைப்படும் ஆன்சர் தேவைப்படும் அதாவது இஃப் அண்ட் ஒன்லி இந்த இஃப் அண்ட் ஒன்லி இஃப்க்கு என்ன ஆன்சர்ன்றது இந்த சம்மில் நமக்கு தேவைப்படும் ஓகேவா ரைட் we we will prove this first we will start திஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் பி T double F டபுள் டி டபுள் எஃப் அதுக்கடுத்தது க்யூனா டிஎஃப் டிஎஃப் நமக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துப்போம் first வந்து இஃப் அண்டு ஒன்லி இஃப் இது தேவைப்படும் if P then Q தேவைப்படும் if Q then P தேவைப்படும் அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்கும் அண்டு வச்சு தேவைப்படும் ரைட்டாக அண்டு வச்சு தேவைப்படும் விஷல் ஃபினிஷ் திஸ் சம் ஃபர்ஸ்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் சேம் லெட்டர் இருந்ததுன்னா உங்களுக்கு டிஏ வந்துடும் சேம் லெட்டர் டிடி சேம் லெட்டர் டிஏ வந்துடும் எஃப்எஃப் சேம் லெட்டர் டிஏ வந்துடும் சேம் லெட்டர் இருந்தால் டி வந்துடும் லெட்டர்ஸ் மாறி இருந்ததுன்னா உங்களுக்கு எஃப்எஃப் வந்துடும் இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட் அதாவது எல்ஹச்எஸ் இஸ் ஓவர் சேம் லெட்டர்ஸ் இருந்ததுன்னா டிடிஏ வந்துடும் லெட்டர்ஸ் மாறி இருந்ததுன்னா எஃப்எஃப் வந்துடும் இஃப் பி தென் கியூ போடலாம் இதை பொறுத்த வரைக்கும் டஃப் சவுண்டு பிக்கும் க்யூக்கும் டஃப் சவுண்டு இந்த டேரக்ஷனில் பார்க்கணும் டட்ட டஃப் இங்கே வருது பாருங்கள் டிஎஃப் எஃப் இதை படித்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக டஃப்னு சவுண்டு வரும் டிஎஃப்எஃப் டஃப்னு சவுண்டு வரும் இந்த லைன் மட்டும்தான் உங்களுக்கு எஃப் வரும் மற்ற எல்லாமே என்ன ஆகிடும்னா உங்களுக்கு டீ தான் வரும் மற்ற எல்லாமே டீ தான் வரும் அதுக்கப்புறம் கியூ தென் பி இந்த டைரக்ஷனில் பாருங்கள் டஃப் சவுண்டு இந்த டேரெக்ஷனில் பார்க்கணும் டட்டா ஃபட்டா டஃப் இங்கே தான் வரும் பாருங்கள் டஃப் டிஎஃப்எஃப் இங்கே போட்டிங்கன்னா டிஎஃப்எஃப் கரெக்டாக வந்துடும் இந்த டேரெக்ஷனில் பார்க்கணும் ஏன்னா இஃப் கியூ தென் பி கியூக்கு அப்புறம் தான் பி பார்க்கணும் இப்போ இந்த டேரக்ஷனில் பார்க்கும்போது தேர்டு லைனில் தான் உங்களுக்கு எஃப் வரும் மற்ற இது எல்லாமே உங்களுக்கு என்ன வந்துடும்னா ட்ரூ வந்துடும் ஆஃப்டர் திஸ் அண்டு அண்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அண்டை பொறுத்த வரைக்கும் டபுள் டி வந்தால் தான் டி வரும் மற்ற எல்லாமே ஃபால்ஸ் டபுள் டி இருக்குதா பாருங்கள் எஸ் டபுள் டி இருக்குது அதுக்கடுத்து டபுள் டி இருக்கா பாருங்கள் இல்லை டபுள் டி இருக்கா பாருங்கள் இல்லை டபுள் டி இருக்குதா இருக்குது டபுள் டி வந்தால் தான் டி மற்ற எல்லாமே என்னாது உங்களுக்கு ஃபால்ஸ் அப்போ இந்த ரிசல்ட்டை இந்த ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ணிங்க ரெண்டும் ஒன்றா வந்திருக்கா பாருங்க எஸ் இதை ரிசல்ட் நம்பர் ஒன்னு வச்சுக்கலாம் நம்ம இந்த ரிசல்ட் நம்பர் டூன்னு வச்சுக்கலாம் ஃப்ரம் ஒன் அண்ட் டூ ஃப்ரம் ஒன் அண்ட் டூ உங்களுக்கு இந்த பை கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட் பை கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அண்டு வச்சு வந்துடும் இஃப் பி தென் க்யூ அண்ட் இஃப் கியூ தென் பி இப்போ இங்கே டபுள் யாரோ வரும் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் க்யூ இஃப் பி இஃப் அண்ட் ஒன்லி கியூ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டு இதை ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம் ஓகே திஸ் இஸ் கால்ட் பை கண்டிஷ்னல் திஸ் இஸ் கால்ட் கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ